ஹலோ கைஸ் வெல்கம் டு கிவர்சர் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய பாட புத்தகத்தில் உள்ள செய்யுல் பகுதி பருவம் ஒன்று முழுவதும் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கும் ஆல்ரெடி வந்து சிக்ஸ்து செய்யுள் முழுவதும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் செய்யுல் பருவம் ஒன்று முழுவதும் வந்து லைன் பை லைன் கொஷின் இந்த வீடியோ கொடுத்துருக்கும் இது வந்து டிஎன்பி குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரெப்பர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ப சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இயல் ஒன்று எங்கள் தமிழ் உலக மொழிகளில் தொன்மையான மொழி எது ஆன்சர் தமிழ்மொழி உலக மொழிகளில் தொன்மையான மொழி எது தமிழ்மொழி அருள்நெறி அறிவை தரலாகும் என தமிழ்மொழியின் சிறப்பை கூறும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அருள்நெறி அறிவை தரலாகும் என தமிழ்மொழியின் சிறப்பை கூறும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தங்கிவிடும் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஊக்கப்படுத்தும் தங்கிவிடும் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஊக்கப்படுத்தும் விரதம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் நோன்பு விரதம் என்பதன் பொருள் நோன்பு குறி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் குறிக்கோள் குறி என்பதன் பொருள் குறிக்கோள் பொழுகிற என்பதன் பொருள் என்ன ஆன்சர் தருகின்ற பொழிகிற என்பதன் பொருள் தருகின்ற தமிழ் மக்களின் குரலாக விளங்குபவை எவை என நாமக்கல் கவிஞர் கூறுகின்றார் தமிழ்மொழி தமிழ் மக்களின் குரலாக விளங்குபவை தமிழ்மொழி நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வேராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வேராமலிங்கனார் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் வேராமலிங்கனார் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் யார் நாமக்கல் கவிஞர் வேராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் ஆன்சர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் காந்திய கவிஞர் அடுத்தது தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞராகவும் இருந்தார் பின்னர் வந்து சட்ட மேலவை உறுப்பினராகவும் வந்து இருந்தவர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் இயற்றிய நூல்கள் எவை நாமக்கல் கவிஞர் இயற்றிய நூல்கள் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொழி நாமக்கல் கவிஞர் இயற்றிய நூல்கள் எவை மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொழி எங்கள் தமிழ் என்ற பாடல் என் நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் எங்கள் தமிழ் என்ற பாடல் என் நூலில் இடம்பெற்றுள்ளது நாமக்கல் கவிஞர் பாடல்கள் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று ஒன்று வருகிறது என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் நாமக்கல் கவிஞர் வேராமலிங்கனார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் நாமக்கல் கவிஞர் வேராமலிங்கனார் புக் பேக் கொஷின் நெறி என்ற சொல்லின் பொருள் என்ன வழி நெறி என்ற சொல்லின் பொருள் வழி குரல் ஆகும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும் வான் கூட்டல் ஒளி சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானொலி அடுத்தது இயல் ஒன்று ஒன்றல்ல இரண்டல்ல நிலவளமும் நீர்வளமும் மட்டுமின்றி பொருள்வளமும் அருள்வளமும் நிறைந்த இடம் எது தமிழ்நாடு நிலவளமும் நீர்வளமும் மட்டுமின்றி பொருள்வளமும் அருள்வளமும் நிறைந்த இடம் எது தமிழ்நாடு கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கியவர்கள் யார் தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கியவர்கள் தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமலும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் உடுமலை நாராயண கவி தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமலும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் ஆன்சர் உடுமலை நாராயண கவி ஒப்புமை என்பதன் பொருள் என்ன ஆன்சர் இணை ஒப்புமை என்பதன் பொருள் இணை அற்புதம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் வியப்பு அற்புதம் என்பதன் பொருள் வியப்பு முகில் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் மேகம் முகில் என்பதன் பொருள் மேகம் உபஹாரி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் வள்ளல் உபஹாரி என்பதன் பொருள் வள்ளல் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் எது பரணி பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி இசை பாடலான நூல்கள் எவை பரிபாடல் கலம்பகம் நூல்கள் எட்டுத்தொகை தொகை நூல்கள் இவையெல்லாம் வந்து இசை பாடலான நூல்கள் வான்புகழ் கொண்ட நூல் எது திருக்குறள் வான்புகழ் கொண்ட நூல் திருக்குறள் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாகக் கொண்ட பாடப்பட்டவை எவை சங்க இலக்கியங்கள் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாகக் கொண்டு பாடப்பட்டவை எவை சங்க இலக்கியங்கள் முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ்பெற்றவன் பெற்றவன் யார் ஆன்சர் வள்ளல் வேல்பாரி முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ்பெற்றவன் பெற்றவன் யார் ஆன்சர் வள்ளல் வேல்பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார் ஆன்சர் குமண வள்ளல் புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தவன் யார் குமணவல்லல் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் யார் உடுமலை கவி தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் யார் ஆன்சர் உடுமலை நாராயண கவி அடுத்தது பின்வரும் கூற்றுக்கு உரியவர் யார் தன் பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதியவர் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார் அவர் உடுமலை நாராயணகவி தன் பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் தான் பகுத்தறிவு கவிராயர்னு அழைக்கப்படுகிறார் நாட்டுப்புற இசையின் எழுமையை கையாண்டு கவிதைகளை எழுதியவர் யார் அவர் உடுமலை நாராயணகவி புக் பேக் கொஷின் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது பரணி பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் முகில் என்பதன் பொருள் மேகம் வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் இரண்டல்ல பிரித்தெழுத கிடைக்கும் சொல் இரண்டு கூட்டல் அல்ல தந்து உதவும் பெருத்தெழுத கிடைக்கும் சொல் தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை கூட்டல் இல்லாத சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத இயல் இரண்டு காடு ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள எதன் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது காடுகளின் அளவை பொறுத்து ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகின்றது அடுத்தது கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் ஆன்சர் சுரதா கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பாடல் வரிகளின் ஆசிரியர் சுரதா இன்று என்பதன் பொருள் என்ன ஆன்சர் தந்து ஈன்று என்பதன் பொருள் தந்து கொம்பு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் கிளை கொம்பு என்பதன் பொருள் கிளை அதிமதுரம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் மிகுந்த சுவை அதிமதுரம் என்பதன் பொருள் மிகுந்த சுவை கழித்திட என்பதன் பொருள் என்ன ஆன்சர் மகிழ்ந்திட கழித்திட என்பதன் பொருள் மகிழ்ந்திட நச்சரவம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் விடமுள்ள பாம்பு நச்சரவம் என்பதன் பொருள் விடமுள்ள பாம்பு விடுதி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் தங்கும் இடம் விடுதி என்பதன் பொருள் தங்கும் இடம் சுரதாவின் இயற்பெயர் என்ன ராசகோபாலன் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் சுரதா யார் மீது மிகுந்த பற்று கொண்டவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர் சுரதா பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர் சுப்புரத்தினதாசன் என தம் பெயரை மாற்றிக்கொண்டவர் யார் ஆன்சர் ராசகோபாலன் சுப்பு ரத்தினதாசன் என தம் பெயரை மாற்றிக் கொண்டவர் யார் ராசகோபாலன் சுப்பு என்னும் பெயர் சுருக்கமாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது சுரதா சுப்பு என்னும் பெயர் சுருக்கமாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது சுரதா ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் யார் சுரதா ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் யார் சுரதா உவமைக் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சுரதா கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் சுரதா சுரதா இயற்றிய நூல்கள் எவை அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் சுரதா இயற்றிய நூல்களில் சில அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் சுரதா எழுதிய இயற்கை எழில் என்னும் பகுதி என் நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் தேன்மலை சுரதா எழுதிய இயற்கை எழில் என்னும் பகுதி என் நூலில் இடம்பெற்றுள்ளது தேன்மலை அடுத்தது கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என்ற பாடல் எப்பா வகை சேர்ந்தது ஆன்சர் கிளிக்கன்னி கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என்ற பாடல் வகை எப்பா வகை சேர்ந்தது கண்ணி கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் எது ஆன்சர் கண்ணி கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகையது கிளி கன்னி காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் எவை காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் கா கால் கான் காணகம் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை பொழில் தெள்ளம் அழுவம் இயைவு பழவம் முளரி வள்ளை விடர் வியல் வனம் முதை மிளை இரும்பு சுரம் பொச்சை பொதி முளி அருள் அரள் பதுக்கை கணையம் மிக மிக முக்கியமானது காட்டை குறிக்கும் வேர் பெயர்கள் இவை கா கால் கான் காணகம் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயைவு பழுவம் முளரி வள்ளை விடர் வியல் வனம் முதை மிளை இரும்பு சுரம் பொச்சை பொதி மொழி அரில் அரள் பதுக்கை கணயம் நல்லா இந்த கொஷினை படிச்சுங்க நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமும் இன்றி என்ற கிளிக்கண்ணி பாவகை பாடலின் ஆசிரியர் பாரதியார் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமும் இன்றி என்ற கிளிக்கன்னி பாவகையின் பாடல் ஆசிரியர் பாரதியார் இந்த பாடல் வரிகள் கொடுத்து எந்த பாவகையை சேர்ந்ததுன்னு கேட்கலாம் கிளிக்கண்ணி அடுத்தது புக் பேக் கொஸ்டின் வாழை கன்றை ஈன்றது வாழை கன்றை ஈன்றது காடெல்லாம் பெருத்தெழுத கிடைக்கும் சொல் காடு கூட்டல் எல்லாம் கிழங்கு கூட்டல் எடுக்கும் சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் கிழங்கு எடுக்கும் அடுத்தது இயல் இரண்டு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடம் எது மரங்கள் நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடம் மரங்கள் ஊரின் வடக்கோடியில் அந்த மரம் ஐந்து வயதில் பார்த்தபோதும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியார் ராஜா மார்த்தாண்டன் ஊரின் வடகோடியில் அந்த மரம் ஐந்து வயதில் பார்த்தபோதும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் ராஜா மார்த்தாண்டன் பரவசம் என்பதன் பொருள் என்ன மகிழ்ச்சி பெருக்கு பரவசம் என்பதன் பொருள் மகிழ்ச்சி பெருக்கு கேட்டல் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் துக்கம் விசாரித்தல் துஷ்டி கேட்டல் என்பதன் பொருள் துக்கம் விசாரித்தல் கவிஞர் இதழாளர் கவிதை திறனாய்வாளர் என பன்முகத் திறன்களை பெற்றவர் யார் ராஜா மார்த்தாண்டன் கவிஞர் இதழாளர் கவிதை திறனாய்வாளர் என திறன்களை பெற்றவர் யார் ராஜ மார்த்தாண்டன் குள்ளிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் ஆன்சர் ராஜ மார்த்தாண்டன் ராஜமார்த்தாண்டன் தமிழ் துறையின் பரிசு பெற்ற நூல் எது ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றவர் யார்னா ராஜ மார்த்தாண்டன் ராஜ மார்த்தாண்டன் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து நூலாக்கி வெளியிட்ட தலைப்பின் பெயர் என்ன ஆன்சர் கொங்குதேர் வாழ்க்கை கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் என்ற புது கவிதை வரிகளின் ஆசிரியர் யார் ஆன்சர் கலாப்ரியா கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் என்ற புது கவிதை வரிகளின் ஆசிரியர் யார் கலாப்ரியா புக் பேக் கொஷின் நாவற்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எது கோழி குண்டு நாவற் கூறப்படுவது வந்து கோழி குண்டு பழங்கள் என்று குறிப்பிடுபவை எவை மண் ஓட்டிய பழங்கள் சுட்டப்பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை வந்து மண் ஓட்டிய பழங்கள் பெயர் அறியா பிரித்தெழுத கிடைக்கும் சொல் பெயர் கூட்டல் அறியா மனம் இல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் மனம் கூட்டல் இல்லை நேற்று கூட்டல் இரவு பிரித்தெழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு அடுத்தது இயல் இரண்டு திருக்குறள் அணுவை துளைத்து ஏழு கடலை புகுட்டி குறுக்க தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை யார் அவ்வையார் அணுவை துளைத்து ஏழு கடல் புகுட்டி குறுக்க தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை யார் ஔவையார் திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறப்படுபவர் யார் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறப்படுபவர் திருவள்ளுவர் திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களவை முதற்பாவலர் பாவலர் பொய்யில் புலவர் சென்னா போதார் தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது திருக்குறள் தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது திருக்குறள் திருக்குறள் எத்தனை பகுப்புகளை கொண்டது திருக்குறள் மூன்று பகுப்புகளை கொண்டது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொண்டது அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரமும் பொருள் பாலில் எழுபது அதிகாரம் இன்பத்து பாலில் இருபத்தைந்து அதிகாரங்களையும் கொண்டது திருக்குறள் மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை கொண்டது திருக்குறள் அதிகாரத்துக்கு பத்து குரட்பாக்கல் வீதம் எத்தனை குரட்பாக்களை உள்ளடக்கியது ஆன்சர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களை திருக்குறள் அதிகாரத்துக்கு பத்து குரட்பாக்கள் வீதம் எத்தனை குரட்பாக்களை உள்ள எடு உள்ளடக்கியது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்கள் திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்ன முப்பால் தெய்வநூல் பொய்யாமொழி திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் முப்பால் தெய்வநூல் பொய்யாமொழி புக் பேக் கொஷின் வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் பொறாமை உள்ளவனின் செல்வம் வந்து சான்றோர்களால் ஆராயப்படும் வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் பொறாமை உள்ளவன் செல்வம் வந்து சான்றோர்களால் ஆராயப்படும் பொருட்செல்வம் பிரித்தெழுத கிடைப்பது பொருள் கூட்டல் செல்வம் யாதெனின் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் யாது கூட்டல் எனின் யாது கூட்டல் எனின் தன் கூட்டல் நெஞ்சு பிரித்து எழுத கிடைக்கும் சொல் தன்னெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு பிரித்து எழுத கிடைக்கும் சொல் தன்னெஞ்சு தீது கூட்டல் உண்டோ சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ தீது கூட்டல் உண்டோ சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ அடுத்தது இயல் மூன்று புலி தங்கிய குகை பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கியவர்கள் யார் தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கியவர்கள் யார் தமிழர்கள் சிற்றில் நற்றுன் பற்றி நின்மகன் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் காவர் பெண்டு சிற்றில் நற்றுன் பற்றி நின்மகன் பாடல் வரிகளின் ஆசிரியர் காவர் பெண்டு சிற்றில் என்பதன் பொருள் சிறுவீடு சிற்றில் என்பதன் பொருள் சிறுவீடு கல்லலை என்பதன் பொருள் கற்குகை கல்லலை என்பதன் பொருள் கற்குகை யாண்டு என்பதன் பொருள் எங்கே யாண்டு என்பதன் பொருள் எங்கே ஈன்ற வயிறு என்பதன் பொருள் பெற்றெடுத்த வயிறு ஈன்ற வயிறு என்பதன் பொருள் பெற்றெடுத்த வயிறு சங்கக்கால பெண்பார்ப்புலவர்கள் ஒருவர் யார் காவற்பெண்டு சங்கக்கால பெண்பார்ப்புலவர்கள் ஒருவர் காவற்பெண்டு சோழ மன்னன் பேரவை கோப்பெரு நற்கில்லியின் செவிழி தாயாக விளங்கியவர் யார் காவற்பெண்டு சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார் க காவற்பெண்டு காவற்பெண்டு எதில் சிறந்து விளங்கினார் கல்வியில் தேர்ச்சியும் பாடும் ஆற்றல் மிக்கவர் காவற்பெண்டு கல்வியில் தேர்ச்சியும் பாடும் ஆற்றல் மிக்கவர் காவற்பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது புறநானூறு காவற்பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது புறநானூறு புறநானூறு எத்தகை நூல் எட்டு தொகை நூல் புறநானூறு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரீகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் எது புறநானூறு பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரீகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் எது புறநானூறு புக் பேக் கொஸ்டின் யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு யாண்டுள்ளனோ பிரித்தெழுத கிடைக்கும் சொல் யாண்டு கூட்டல் உள்ளனோ கல் கூட்டல் அலை சீர்தெழுத கிடைக்கும் சொல் கல் அலை அடுத்தது இயல் மூன்று பாஞ்சை நிலம் கதை தழுவிய நிலையில் அமையும் பாடல் எது கதை பாடல் கதை தழுவிய நிலையில் அமையும் பாடல் எது கதை பாடல் சுத்த வீரசூரன் கட்டபொம்முதுரை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது வீரபாண்டிய கட்டபொம்மு பாடல் சுத்த வீர சூரன் கட்டபொம்மு துரை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூலியது வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் சூரன் என்பதன் பொருள் என்ன வீரன் சூரன் என்பதன் பொருள் வீரன் பொக்கிஷம் என்பதன் பொருள் என்ன செல்வம் பொக்கிஷம் என்பதன் பொருள் செல்வம் சாஸ்தி என்பதன் பொருள் என்ன மிகுதி சாஸ்தி என்பதன் பொருள் மிகுதி விஸ்தாரம் என்பதன் பொருள் என்ன பெரும்பரப்பு விஸ்தாரம் என்பதன் பொருள் பெரும்பரப்பு வாரணம் என்பதன் பொருள் என்ன யானை வாரணம் என்பதன் பொருள் யானை பரி என்பதன் பொருள் என்ன குதிரை பரி என்பதன் பொருள் குதிரை சிங்காரம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் அழகு சிங்காரம் என்பதன் பொருள் அழகு கமுகு என்பதன் பொருள் என்ன பாக்கு கமுகு என்பதன் பொருள் பாக்கு கட்டபொம்மன் இருந்து ஆட்சி செய்த பகுதி இது பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் இருந்து ஆட்சி செய்த பகுதி பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் என்னும் நூலினை தொகுத்து வெளியிட்டவர் யா நா வாணமா மாலை வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் என்னும் நூலினை தொகுத்து வெளியிட்டவர் யார் நா புக் பேக் மாலை ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது வாரணம் யானை வாரணம் என்பதன் பொருள் யானை ஊர்வலத்தின் முன்னால் வாரணம் அசைந்து வந்தது பாஞ்சாலங்குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டும் முயல் பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டும் மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு பூட்டுங் கதவுகள் பிரித்து எழுத கிடைக்கும் சொல் பூட்டும் கூட்டல் கதவுகள் தோரண மேடை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் தோரணம் கூட்டல் மேடை வாசல் கூட்டல் அலங்காரம் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம் பொறுத்துக பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு பகுதி பருவம் ஒன்று முழுவதும் பார்த்தீங்க நூற்றி இருபத்தி நான்கு வினாக்கள் பார்த்துருக்கீங்க ஆல்ரெடி வந்து ஆறாம் வகுப்பு முழுவதும் மூன்று வீடியோக்கெல்லாம் டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீனு மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்